எவ்ரித்திங் இஸ் ஹார்ட் பிஃபோர் இட் பிகம்ஸ் ஈஸி. வணக்கம் நண்பா, நான் உங்கள் சரண் எஸ்கே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலன் மஸ்க், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இவர் ஒரு டாப் மோஸ்ட் பில்லியனர்னு. இவரோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் டெஸ்லா அண்ட் அதர் கம்பெனிஸ். இவர் ஒரு 8 கம்பெனிஸ்க்கு ஃபவுண்டராக இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லை, நிறைய கம்பெனிஸில் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. ஓகே, வாங்க இவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். எலன் மஸ்க் எங்கே பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில். ஆமாங்க, எலன் மஸ்க் அவரோட அம்மா ஒரு கனடியன், அவங்களோட அப்பா ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன். ஆமாங்க, இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, கொஞ்ச நாள்லேயே பிரிஞ்சிடுறாங்க. எலன் மஸ்க் அவங்க அப்பா கூட கிட்டத்தட்ட 16 இயர்ஸ் வரைக்கும் அவங்க அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணுறாரு. சவுத் ஆஃப்ரிக்காவிலேயே காலேஜ் லைஃப் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக கனடா போகிறாரு. அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குவீன்ஸ் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி ஹையர் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இவருக்கு 3 கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் இருக்குங்க, அதாவது யூஎஸ்ஏ, கனடா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 3 கண்ட்ரிலையும் இவருக்கு சிட்டிசன்ஷிப் இன்னும் இருக்குது. ஓகேங்க, ஸ்டேட்டாக இவரோட குரோத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இவரோட ஃபஸ்ட் இன்கம் அப்படின்னு எப்போன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 12 வயசில் ஒரு வீடியோ கேமுக்கு கோடிங் பண்ணுறாரு. அந்த கோடிங்கான கேம் பார்த்திங்கன்னா ஒரு $500 விற்கப்படுது. இதுதான் இவரோட ஃபஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க்கும் கிபோ அப்படிங்கிறவரும் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1995. அதுக்கு ஒரு நேமும் இருக்குங்க, அதுதான் நம்ம Zip2. அதுக்கு ஃபண்ட்ஸ் யார் சப்ளை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க தான் ஃபண்ட்ஸ் சப்ளை பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்டில் இருக்கும்போது எலானோட லைஃப் ரொம்பவே சேடாக இருந்திருக்குங்க. அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட சொந்தமாக இல்லாமல் இருந்திருக்கு. கம்பெனியிலே படுத்து தூங்கி போகிறோம், அதுவும் வெறும் சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருந்தாராம். அது மட்டும் இல்லை, இவர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டரை கூட இல்லைன்னு சொல்லப்படுது. அவரோட பிரதரோட கம்ப்யூட்டரில் தான் ஷேர் பண்ணி இந்த கம்பெனிக்காக உழைச்சிட்டு இருந்தார். அதாவது 1995 அந்த டைமில். இந்த Zip2 நல்லாவே டெவலப் ஆகுதுங்க, நல்லாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, நிறையா ப்ராஃபிட்ஸும் கிடைக்க ஆரம்பிக்குது. பட் ஆனால் கொஞ்ச நாள்லேயே ஒரு சம் ப்ராப்ளம்ஸ் வருது. எலான் மஸ்க் அந்த கம்பெனியை விட்டு வெளிவர மாதிரி ஆகுது. அந்த டைமில் இவரோட ஷேர் பார்த்திங்கன்னா $22 million. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா X.com. இது ஒரு மணி ட்ரான்ஸாக்ஷன், அதுக்காக யூஸ் பண்ண போகிற ஒரு .com. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த X.com வந்து பேபாலோட டைஅப் ஆகி ஒரு பெரிய கம்பெனியாக மாறுது. இதுலேயும் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்குது. இந்த கம்பெனியிலும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருது. இவர் இந்த பேபால் அப்படிங்கிற கம்பெனியை விட்டு வெளியே வராரு. அப்போது அவரோட ஷேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $100 million. ஆமாங்க, அதை வச்சுக்கிட்டு தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்பேஸ் எக்ஸ் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. 2001 அந்த டைமில் எலனுக்கு ஸ்பேஸ் ட்ராவல் மேலே ரொம்பவே ஆர்வம் வருதுங்க. முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் அதாவது பிளான்ஸ் வளர்க்குற அந்த ப்ராசஸ் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. ஸோ அதனால் இவரோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு நினச்சி இவர் ஒரு ரஷ்யாவில் இருக்க 3 கம்பெனிஸை அப்ரோச் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த 3 கம்பெனிஸும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் இவருக்கு ராக்கெட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் இருந்துருக்கு. மறுபடியும் ரஷ்யாவுக்கு போகிறாங்க. அங்கே மறுபடியும் ஒரு 3 கம்பெனியில் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி மட்டும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் $8 million கேட்டதுனால எலன் மஸ்க் அதை வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கே ஒரு ஐடியா தோணி இருக்கு. அது என்னன்னா மலிவான விலையில் ராக்கெட்ஸ் இது பண்ணணும், அதாவது மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ். அதுக்கப்புறம் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவரோட ப்ராஜெக்ட் முதல் 3 டைம் ஃபெயில் ஆகுது. 4வது டைம் தான் இவரோட ராக்கெட் வானத்துக்கு போகுது. இது தாங்க முதல் டைம் ஒரு ப்ரைவேட் ராக்கெட் ஸ்பேஸில் பறக்கிறது. அதுக்கப்புறம் அவரோடைய சக்ஸஸ் வானத்து தொடர அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2015 மறுபடியும் ஒரு ஐடியா க்ரியேட் ஆகுது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா ரீயூசபிள் ராக்கெட்ஸ். ஆமாங்க, அதுலேயும் ஒரு சில ஃபெயிலியர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Falcon 9 அப்படிங்கிற ராக்கெட் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீலேண்ட் ஆச்சு. அடுத்து இன்னொரு இவரோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா. ஸ்டார்டிங் ஸ்டேஜில்
டெஸ்லா கம்பெனியில் இவர் ஒரு ஆர்கிடெக்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. போக போக தான் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இவரோட கம்பெனிஸ் நிறையவே இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போரிங் கம்பெனி அண்ட் ஓப்பன் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இவர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இவரோட அடுத்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2023 அதில் செவ்வாய் கிரகத்தை சுற்றி வர்றது தான் இவரோட பிளான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை பற்றி இருக்குங்க. ஆனால் நான் கொஞ்சம்தான் சொல்லியிருக்கேன். இவரை பற்றி சொல்லணுன்னா நிறையவே இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.